நான் நீதிமான் என்கிற எண்ணத்தை எனக்குள் தருகிறபடினால் என்னை பாவத்தின் செயல்களிலிருந்து ஓய்ந்திருக்க பண்ணுகிறது. இந்த பாவத்தை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் சாகிற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நீதிமான்ற பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன், அவன் என்ன செய்வான்னா வந்து நீதிமானுக்குரிய கிரியையில் அவனுக்குள்ள வெளிவர ஆரம்பிச்சு. அதெல்லாம் எப்பவுமே சொல்ல, நீதியை பேசுங்க, நற்கீர்த்தியை பேசுங்க, புண்ணியத்தை பேசுங்க, புகழை பேசுங்க, இவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திருங்க. ஆமென். அதான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் வினைத்தொகை ஒன்று கண்டினியூஸா உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நாட் ஜஸ்ட் கண்டினியூவல் பட் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து அந்த பரிசுத்தமாகுதல் ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. நீங்க நின்னாலும் நடந்தாலும் தூங்கினாலும் நீங்கள் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நித்திய ரட்சிப்பு அப்பவே சொல்லிட்டான் ஏசாயா, நித்திய ரட்சிப்புன்ட்டான். இன்னைக்கு சொல்றான் உங்க ரட்சிப்பு நித்தியமானது இல்லைங்கன்னு. பழைய ஏற்பாட்டுல இருந்து உனக்கு ஒரு லைட் இருந்துச்சு சார். ஆமா, எவர்லாஸ்டிங் சால்வேஷன். இந்த ரட்சிப்பை நீ இழந்து போகவே முடியாது. ஆமா, பூமியை உருண்டையா படைச்ச ஓரத்துல இருந்து வலிக்கி விழுந்துட மாட்டானான்ற கேள்விதான் நீ கேட்கிற. அதற்கு பதில் என்ன? நீ ஓரமாக தான் நிற்கிற, எங்கள் வலிக்கு விழுந்துட்டு பார்ப்போம். என் அன்புக்குரியவர்கள், அப்படித்தான் ரட்சிப்பை நீங்கள் இழக்க முடியாது. அப்போ இந்த ஊற்று என்ன செய்தான்? சகரியா 13:1 நினைக்கிறேன், நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. அங்கே பாருங்க, அந்நாளிலே. இது வந்து பழைய ஏற்பாட்டில் நடக்கலை, புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிறது. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், வரப்போகிற நாட்களிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு, யாரு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய சந்ததியாகிய நமக்கு, தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அந்த ஊற்று எனக்குள் இருக்கிறது. இந்த ஊற்றோட வேலை என்னன்னா பாவத்தையும் அழுக்கையும் நீக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமேன். ரட்சிப்பு என்பது எனக்குள்ள பாவத்தை அடுக்கை நீக்கிக்கிட்டே இருக்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓ, நீங்க ஒரு ஊற்று தண்ணீர்ல கொஞ்சோண்டு நீங்க கருப்பு பொடியை போட்டீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து கருப்பான மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிடும் கையை தட்டு. அதான் சார் அந்த கரையத்தின் மகிமை. சும்மா ஏதோ வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டு போனான்னு நினைச்சிங்களா? உனக்குள்ளே உன்னை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு வேலையை உனக்குள் தேவன் வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! உன்னை அது கழுவிக்கொண்டே இருக்கிறது. இட் இஸ் அ நான் ஸ்டாப் ப்ராசஸ். ஆமேன், ஆமேன். இது என்ன நடக்குதுன்னா, நான் நீதிமான் என்கிற எண்ணத்தை எனக்குள் தருகிறபடினால் என்னை பாவத்தின் செயல்களிலிருந்து ஓய்ந்திருக்க பண்ணுகிறது. இந்த பாவத்தை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் சாகிற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நீதிமான்ற பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன், அவன் என்ன செய்வான்னா வந்து நீதிமானுக்குரிய கிரியையில் அவனுக்குள்ளே வெளிவர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எப்போவுமே சொல்ல, நீதியை பேசுங்க, நற்கீர்த்தியை பேசுங்க, புண்ணியத்தை பேசுங்க, புகழை பேசுங்க, இவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திருங்க. இவன் எதில் விழுந்தான், என்ன தப்பு பண்ணான், அவன் என்ன தப்பு பண்ண, இவன் என்கிற எண்ணத்தில் இருக்கிற கடைசி அவன் அங்கே தான் போகிறான். அதனால தான் ராஜா ரொம்ப கூணு விழுந்துருந்தாராம். அவர் சொன்னாரான், நான் நிமிர்ந்து நின்னா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு சிலை செஞ்சு கொடுக்குறான்னா, நான் அட்லீஸ்ட் அந்த சிலையை வாச்சும் பார்க்குறேன் நிமிந்து நிற்கிற மாதிரி. அதை பார்த்தா ராஜா கம்பீரமாக நிற்கிற மாதிரி சிலையை செஞ்சுட்டானா, இப் நிமிந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலையை செஞ்சுட்டு இந்த ராஜா டெய்லி கூணாக இருந்தவர் அந்த நான் நிமிந்து நின்று இப்படி தான் இருப்பேன், நான் நிமிந்து நின்று இப்படி தான் இருப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரான். அப்படியே அந்த நிமிந்த சிலையை பார்க்க 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 இந்த கூணு அப்படியே நிமிந்துருச்சு. ஒரு நாள் காலையில் அவர் சிலைக்கு பக்கத்தில் நிற்கும்போது அவரும் அந்த சிலையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. தேவன் உன்னை நீதிமானாக தான் வச்சிருக்கிறார். அதையே பாரு, அதையே பாரு, அதையே பாரு. பாவத்தை பார்க்குறேன் பாவத்துக்கு போவான், குறைய பார்க்குறேன் குறையில போவான், ஆனால் நீதியை பார்க்குற நீ நீதிமானாய். ஆமே, உன் செயல்களிலே வெளிப்படுவாய்.